ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. தேவையான பொருள் 2 பச்சை மிளகாய் பொடி போய் நறுக்கிக்கோங்க, 3 பூண்டும் அதே மாதிரி குட்டிசாக நறுக்கிக்கோங்க, தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக நறுக்கிக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், அரை ஸ்பூன் கடலப்பருப்பு, மஞ்சத்தூள், 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இது வந்து 4-5 வந்து மசால் தோசை வரும். தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து கல்லுப்பு வந்து உருளைக்கிழங்குக்கு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மசாலா செய்யும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ வந்து நைஸ் உப்பு போட்டுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். பூண்டு வந்து ரொம்ப புடிசாக நறுக்கிக்கோங்க. 3 பூண்டு 2 பூண்டே போதும், ஓரளவு கம்மியாக இருந்தாலே போதும். அப்புறம் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் நல்லா புடிசாக அதுவும் நறுக்கிக்கோங்க. நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுமே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து போட்டிருக்கேன், அது போட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்குற வரைக்கும், இது வதங்குறது தான் நம்மளுக்கு டேஸ்டே இருக்குது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் நிறம் வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சுக்கோங்க நல்லா. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள். நைஸ் உப்பு இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு அந்த தோசையில் போடும்போது அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவு ஃபுல்லாக அதை வதங்கினதுமே கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக நறுக்கி அதை கடைசியாக ஆட் பண்ணி விட்டுருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு, இப்போ தோசை நம்ம ஊற்றிக்கலாம். ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து மசாலா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதுதான் தோசையை. மசால் தோசை ரெடி ஆகியாச்சு, இப்போ சர்வ் பண்ணிடலாம். சிம்பிளாக அப்புறம் ஈஸியாகவும் செஞ்ச மாதிரியும் இருக்கும், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். எப்போயுமே சாம்பார் சட்னி அப்படி கொடுத்துட்ருக்கும் போது போர் அடிக்கும் இல்லை, இடையில இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். பாய்.